அதை சாதுரியமாக எப்படி அணுக வேண்டும் என்கிற ஒரு நுட்பம் வந்து ஞானம் வேண்டும். நான் வந்து அண்ணாதுரை அளவுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அண்ணாமலையையும் அண்ணாதுரையும் அண்ணு ஆள ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் பில்டப் கொடுத்து பேசுறாரு அண்ணாமலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய மூத்த நிர்வாகிகளை முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு பத்திரிகையாளர்கள் பேசுகிறாரு. ஒரு கொலை என்கிற வார்த்தையை சொல்லி பயன்படுத்தி விட்டாராம். உடனடியாக நீ கொலை செஞ்சவுடன் உங்களுக்கு தொடர்பு இருக்குதா, நீ கொலைன்னு எப்படி சொல்லுவ, அப்படி எல்லாம் அண்ணாமலை மடக்கி. அண்ணாமலை யார் என்று கேட்கிறீங்க? அதிகாரம் செய்வதற்கு அண்ணாமலை யார்? ஒரு பத்திரிகை துறையில இப்படிதான் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? வச்சுக்க ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கிறீங்க என்றால் அப்ப நீங்க வந்து எல்லாருமே அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு வந்து கேட்கிறாங்களா? அப்படியா? யாராவது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் நான் 3,00,000 ரூபாய் சட்டை போட்டிருக்கேன், நான் 3,00,000 ரூபாய் வந்து லுங்கி அஞ்சு இப்படி பேசுவாங்களா? என் கையில இருக்கக்கூடிய வாட்சி வந்து ரஃபேல், ஏன்னா RSS புனித பயம் புனிதமாக்கி விட்டு பிஜேபி சரியில்லை அண்ணாமலை சரியில்லை வெளியே வருது வந்து அது இரட்டை நிலை தான். பாரத் ஜோடோ யாத்திரையை பத்தி அவருக்கு ஜீரணிக்க முடியவில்லை. அங்கே வந்து பிஜேபியுடைய அந்த கூடாரம் கலகலத்து போயிருக்கிறது. எங்கேயுமே இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு உரிய வேலையை இந்த ரீபப்ளிக் போன்று டைம்ஸ் நவ் போன்ற மீடியாக்கள் தான் உருவாக்கிறது. 2024 காங்கிரஸ் தலைமையில மீண்டும் ஆட்சி அமைந்து விடுமோ, ராகுல் காந்தி பிரதமராக முன்னிலைப்படுத்தி விடுவாரோ என்கிற அச்சம், அந்த பதட்டத்தை தான் அண்ணாமலை என்ன செஞ்சாரு நேற்று சிறிமதியுடைய அந்த மரணத்துல வந்து இன்னுமே விடை தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, தற்கொலைன்னு சொல்லி நோக்கி பயணிக்கிறாங்கல்ல. நம்மளை போன்ற ஊடகவியாளர்கள் வழக்கறிஞர்கள் தானே அதை பிடித்து நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த சுபஸ்ரீ மேடம் 3,500 பேர் தனித்தனியா தங்கக்கூடிய அளவுக்கு விடுதி இருக்குன்னு சொன்னா அந்த யோகா மைதானம் எவ்வளவு பெரிய காடுகளை அழித்திருக்கிறார். ரகசியங்கள் எல்லாம் வெளியே வரும் என்பதற்காகத்தான் புதிய தலைமருடைய அந்த நிருபட்ட பாகிறார். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்தித்து முக்கியமான சமூக நீதி செயல்பாட்டாளர், சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முக்கியமாக நேற்றைக்கு பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசும் பொருள் அண்ணாமலையோட பிரஸ் மீட்டு தான். அந்த அளவுக்கு எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் மீது பாய்ந்து சின்னப்பணமா இருக்கிறோம், உண்மை சொல்லணும்னா அது வந்து இப்ப பெரும் பேசும் பொருளா இருக்குது, விவாதமா இருக்கிறது. ஆனால் அவர் தடுமாறுவதற்கு பதடுவதற்கு வேற எதுவும் அரசியல் காரணம் இருக்கிறதா? சம்பவத்தை நீ எப்படி பாரு? என்னை பொறுத்தவரையில் தமிழ் மண்ணில் தாமரை தலைக்காது, தமிழகத்தில் பாஜக பிழைக்காது என்பதை அண்ணாமலையே உணர்ந்து கொண்டார். அதனால தான் அவருக்கு வந்து இவ்வளவு பதட்டம் வந்து ஏற்படுகிறது என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் பத்திரிகையாளர்கள் வந்து பல்விதமான கேள்விகளை கேட்பது ஏதோ ஹிட் அண்ட் அஜெண்டாவில் கேட்கறது இல்லை. உதாரணமாக அறிஞர் அண்ணா கிட்ட போப்பாண்டரை சந்திக்கும் போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று போப்பாண்டவர்களும் கூட இருந்த பத்திரிகையாளர்களை வந்து தூண்டி விட்டாங்க அண்ணாதுரை அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது. அப்போ ஒரு போப்பூட்டை வந்து அண்ணாதுரை என்ன கேட்டாங்கன்னா, போர்ச்சுகீஸ் அன்னைக்கு இருந்த போலண்ட் அந்த காலனி ஆயுதத்தில் இருந்த கோவாவை வந்து மீட்பதற்காக போராடிய ராணாடே அவன் வந்து என்ன செய்யுங்க சிறையில் வச்சிருக்கிறாங்க, நீங்கள் போப்பாளராக இருக்கீங்க பேசி என்ன செய்யுங்க விடுதலை தாங்கன்னு கேட்டார். அப்போ என்னன்னு சொன்னால், பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்கருத்தாக இருந்தாலும் கூட அதை சாதுரியமாக எப்படி அணுக வேண்டும் என்கிற ஒரு நுட்பம் வந்து ஞானம் வேண்டும். நான் வந்து அண்ணாதுரை அளவுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா அண்ணாமலையையும் அண்ணாதுரையும் அண்ணு ஆள ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் பில்டப் கொடுத்து பேசுறாரு அண்ணாமலை, அதற்காக சொல்லிக்கொண்டேன். கடைசியாக என்ன ஆயிடுச்சு, போப்பாண்டர் தலையிட்டு அந்த பத்திரிகை துறையினுடைய வாயிலாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக பெறப்பட்ட செய்தி அண்ணாதுரையை சந்திக்கிறார், நீங்கள் யார் என்று கேட்கிறார், இந்தியாவுடைய கடைக்கோடி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார், இந்திரா காந்தி அம்மையாருடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது அவர் ஆனடை என்ன செய்தார், விடுதலை செய்யப்படுகிறார். இது ஒரு வரலாறு, இது வந்து பழமையான வரலாறாக இருந்தாலும் கூட சமீபத்தில் வந்து நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசியல் தலைவர்களும் இவ்வளவு மோசமாக பத்திரிகையாளர்களை வந்து அணுகிய கிடையாது என்பதற்கு வந்து அண்ணாமலையுடைய பத்திரிகையை ரிப்போர்ட்ஸ் அந்த ரிப்போர்ட்டர்ஸை வந்து எப்படி அணுகிறாரோ அதை பார்த்துட்டு வந்து என்ன இவ்வளோ ஒரு
சரண் கட்டு போய் இருக்காருங்கிற அளவுக்கு இவரையா ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவராக வைத்துக் கொள்ள வேண்டும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய மூத்த நிர்வாகிகளை முகம் சிலிக்கக்கூடிய அளவுக்கு பத்திரிகையாளர்கள் பேசுகிறாரே என்று அவர்கள் பிஜேபியுடைய அனுதாபிகளே சொல்லக்கூடிய அளவுக்கு சமீபம் நடந்திருக்கிறார் அண்ணாமலை. நான் என்ன நினைக்கிறேன் சொன்னால், அவருடைய தொடர் தோல்வியை இது காட்டுகிறதோ? பத்திரிகையாளர் மீது ஏன் பாயிரான்னு சொன்னா, அந்த புதிய தலைமையுடைய அந்த பத்திரிகை நிருபர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். சுபஸ்ரீ ஜக்கி வாசுதேவனுடைய அந்த ஈசா யோக மையத்துல வந்து மரணித்த சந்தேக மரணமாக இருக்கக்கூடிய சுபஸ்ரீயுடைய மரணத்தை குறித்து பேசும்போது அவர் கொலை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி விட்டாராம். உடனடியாக நீ கொலை செஞ்சவுடன் உங்களுக்கு தொடர்பு இருக்குதா, நீ கொலைன்னு எப்படி சொல்லுவ அப்படி எல்லாம் அண்ணாமலை மடக்கி பிடிச்சு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த பிஜிஆர் எனர்ஜி சம்பந்தமான விஷயத்தை நான் வந்து வீடியோ தர்றேன். பிஜிஆர் எனர்ஜியை பொறுத்தவரை 4,400 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் 2019 வந்து டெண்டர் ஓபன் பண்ணாங்க. அப்ப வந்து ஆளக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தாரா, திமுக வந்து ஆட்சியில் இருந்துச்சா? 2019 எடப்பாடியார் வந்து அதிமுக ஆட்சி வந்து டிஎன்ஐபி உடைய அந்த எலக்ட்ரிக் போர்டில் உடைய மேட்டர் அது, அது தமிழ்நாட்டில் வந்து அது வின் பண்ணாங்க. அதுல ஊழல் நடந்துட்டுன்னு சொன்னா முந்தைய அதிமுக கவர்மெண்ட்டை நீங்க விசாரிக்கணும், டிஎம்கே இப்ப நடக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டை நீங்க விசாரிக்க வேண்டும். அது சம்பந்தமான டாக்குமெண்ட்டை பப்ளிக்கா வெளியிட வேண்டியதுனே, அது ரகசிய அறையில கூப்பிட்டு தான் கொடுப்பேன். என்ன இருக்கு, கொடுத்தாரா அது வரைக்கும் பிஜேபி அனுப்பி டாக்குமெண்ட் கொடுத்தாரா? எத்தனை கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிருக்கிறாங்க, கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதுனே? ஏன் நீங்க சென்ற மத்தியில வந்து பிஜேபி தானே ஆளுகரா இருக்குது, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை வந்து பெரிய அளவுக்கு பூதகாரமாக்கி ஒரு ஆட்சியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அண்ணா ஹசரே போன்ற கைத்தறிகள் அவங்க கையில இருக்கத்தானே செய்யுது. அப்ப அதே மாதிரி நீங்க திமுகக்கு எதிராக நீங்க வந்து பிஜேபி அரசை பயன்படுத்தி பார்க்க வேண்டியது நீங்க. ஆக மொத்தத்துல இவர் வந்து நான் நினைக்கிறேன், இல்ல 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 தமிழக பாஜக உங்களுக்கு நமக்கு தேவை ஆதாரம், அத நாராயண திருப்பி தந்தா அண்ணாமலை தந்தா, ஏன் அண்ணாமலையே வர வேண்டும் என்று கேட்பது ஒருவேளை சரியில்லாத விஷயம் இல்ல? ஏன்னா அவர் அந்த அப்படித்தானே வந்து அவர் சவால் விட்டார். ஒரு கேள்வி கேட்கற கூடியவரை நிருபரை வந்து எப்படி அணுகணும்? அப்ப இதே கேள்வி இதே விவாதத்தை வந்து புதிய தலைமுறையுடைய அந்த பத்திரிகை நிருபர் எழுப்பினார். நான் புதிய தலைமை தொலைக்காட்சியுடைய நான் ஓனர் கிடையாது, நான் வந்து அந்த உரிமையாளர் கிடையாது, நான் இப்ப செய்தி ஆசிரியர் கூட நான் கிடையாது, தலைமை ஆசிரியர் கிடையாது, எங்க ஆசிரியர் மட்டும் எங்க ஓனர்கிட்ட கூட சொன்னாரா? இல்ல, நான் தருகிறேன் நீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்லாட் போடுங்கன்னு சொன்னானா அண்ணாமலை யார் என்று கேட்கிறேன். அதிகாரம் செய்வதற்கு அண்ணாமலை யார்? ஒரு பத்திரிகை துறையில இப்படிதான் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? ரிபப்ளிக் டிவி அந்த மாதிரியான தேசிய ஊடகங்கள் வந்து உங்களுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிற மாதிரி டைம்ஸ் நோ மாதிரி வந்து தமிழகத்துடைய டிவி அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புதிய தலைமுறை தொலைக்காட்சியை பொறுத்த வரையில வந்து ஆரம்ப கட்டத்திலேயே பாத்தீங்கன்னா, நம்ம 10-15 தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு எதில் நீச்சல் சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியா இருக்கிறது. அதிலும் கூட யூடியூபா என்ன தொலைக்காட்சி? உனக்கு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். மடியில் கணம் இல்லை என்று சொன்னால் வழியில் பயம் இருக்காது உங்களுக்கு. உங்க மடியில கணம் இருக்கு, அதான் வந்து அண்ணாமலை பயப்படுகிறாரோ? ஏனென்று சொன்னால் பத்திரிக்கையாளர் தொடர்ந்து வன்மமாக அறிவுகிறார். ஒரு பத்திரிகை பேட்டியில என்ன சொல்றாரு, 200 ரூபாய் வாங்கி தந்துடுறேன் அறிஞர் அண்ணா அறிவாயத்துல இருந்து, சோ வச்சுக்க ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கிறீங்க அப்படி என்றால், அப்ப நீங்க வந்து எல்லாருமே அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு வந்து கேட்கிறாங்களா? அப்படியா? இன்னொரு பத்திரிகை போல சொல்றாரு, குரங்கை போல் ஏன் தாவுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பத்திரிகையாளர்களை குரங்கு என்று சொல்றாரு, ஒரு சீப்பா வந்து பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில இவர் ஐபிஎஸ்சியா இருக்கிறாரு, இவரை கொண்டு போட்டானிக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு சொல்லி நம்பிக்கையின் அடிப்படையில் இவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து விட்டானா, இவருடைய என்ன சொல்றது இருக்கிறதே அசலுக்கே மோசம் சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பிஜேபியை ஆக்கி விட்டு போயிட்டாரு. பத்திரிகையாளர்களை குரங்கு என்று கேட்டாரு, இப்ப ஏன் குரங்கு சட்டை பண்ணீங்க? நீங்க வந்து அங்க டிக்கெட் எடுத்து போனீங்கன்னா விமானத்துல பயணம் செய்ய வேண்டியதானே, ஏன் அதுல எமர்ஜென்சி அந்த விண்டோ ஏன் திறக்கணும்? இந்த மாதிரியான சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை செய்வது பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குதா இல்லையா? இல்ல, இது வந்து இந்த மாதிரி திசை மாற்றமா? ஆனா வந்து காயத்ரிதாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை சரமாரியாக அண்ணாமலை வைத்திருக்கிறார். அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்க பெண்களை பெண்களாகவே மதிக்கிறது கிடையாது, எல்லா வரையான அல்ஜியசமும் வந்து நடக்குது. அண்ணாமலை இதுக்கு பதில் சொல்லியா வந்து அண்ணாமலை இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா அண்ணாமலையை நேருக்கு நேர் விவாதிக்க தயார் வர தில்லு இருக்கான்ற மாதிரி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதுதான், அதான் இது ஒரு காரணமா அல்லது வேற எதுவும் காரணமா, இல்ல அண்ணா
காயத்ரி ரகுராம் மேல குற்றச்சாட்டு பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கா? இவரு நிலைவுடன் காயத்ரி ரகுராம் உடைய மேட்ரு மட்டும் இல்ல, அதுவும் அந்த அதனுடைய தரவுகளை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இப்ப பாருங்க, இப்போ நம்முடைய நம்முடைய இந்த காணொலியை வந்து நம்ம பேட்டிக்கு முன்னாடி காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடன் நேர்கள் நடத்த விரும்புகிறேன், அண்ணாமலை என்னை எதிர்கொள்ள தயாரா, பாஜக விலகுகிறேன் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பற்றி இனி கவலைப்பட மாட்டேன், பாஜகவில் இருந்து விலகும் முடிவை கனத்த இதயத்தோடு இருக்கிறேன், இந்த முடிவை எடுக்க காரணம் அண்ணாமலை தான், அண்ணாமலையின் தலைமைக்கு கீழ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ணாமலை பற்றி நான் இனி கவலைப்பட மாட்டேன், அண்ணாமலை ஒரு மலிவான தந்திரமான பொய்யர் மற்றும் தர்மத்திற்கு எதிரான தலைவர், அண்ணாமலை மீது காவல்துறையில் புகார் அளிக்க தயாராக இருக்கிறேன், பெண்களுக்கான சம உரிமை மற்றும் மரியாதை தராததால் தமிழ்நாடு பாஜகிலிருந்து விலகுகிறேன் என்று என்ன செய்தாரு காயத்ரி. இவ்வளவு தெளிவாக என்ன பண்றாரு, அவர் வந்து செய்திகளை வெளியிடுறார். அப்ப இதை மறைக்கத்தான் நீங்கள் கேள்வி கேட்டது போல இது போன்ற பிஜேபிக்கு அண்ணாமலையால் ஏற்பட்ட பின்னடைவுகளை மறைப்பதற்காக அதை வந்து காரண காரியங்களை கண்டுபிடிக்க தெரியாம என்ன செய்யலாம்னு கையை பசஞ்சுக்கிட்டு இப்படி பத்திரிகையாளர்கள் மீது பாய்கிறாரோ என்ற கோணத்தில் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேட்டியை பார்த்தா, யாராவது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் நான் இத்தனை லட்ச ரூபா சட்டை போட்டிருக்கேன், நான் இத்தனை லட்ச ரூபா வந்து லுங்கி அணிஞ்சு இப்படி பேசுவாங்களா, என் கையில இருக்கக்கூடிய வாட்சி வந்து ரஃபேல் வாட்சி உலகத்துல 500 பேருக்கு தான் இருக்கும், இதெல்லாம் யாரு கேட்டாங்க? ரஃபேல் விமான போர் விமான ஊழலுடைய டாக்குமெண்ட்டையும் பாதுகாக்க தெரியாத பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்கும்போது என் கையில இருக்கக்கூடிய கட்சி வந்து ரஃபேல் வாட்சின்னு சொன்னால் இது பாஜக பிஜேபிக்கே வந்து எதிராக முடிகிறதே. அது மட்டும் இல்லாம டைசி சூர்யா, ஐயோ ஐயோ, அது பேசி வந்து பல வந்து நமக்கே சலிப்பு தட்டி போச்சு அந்த அளவுக்கு இருக்குது. அதுல வந்து யாரை கொண்டு வந்து நீ யாரு தர உருளுச்சுன்னு சொன்னா, மறைமுகமாக இருந்து திங்க் டேங்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கேசவ விநாயகம், ஆர்எஸ்எஸ் உடைய முழுநேர பிரச்சார கேசவ விநாயகத்தையே காலி பண்ற அளவுக்கு உள்ள போனதுனால. ஏன்னா காயத்ரி ராம் போன்றவர்கள் அவர் பற்றி எந்த கேள்வி எழுப்பவில்லை, கேசவ விநாயகம் சம்பந்தமா காயத்ரி ராம் எந்த குற்றச்சாட்டு வைக்கல, இது எப்படி எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை ஆர்மி இருக்காங்கல்ல, இப்ப அவரே சொல்றாரு நாங்க பிஜேபியில வந்துகிட்டு நாங்க ஆர்மி வச்சிருக்கிறோம், ஏர்போர்ஸ் வச்சிருக்கிறோம், என்னமோ உளர்றாரு, மிலிட்ரி வச்சிருக்கோம்னா உளர்றாரு. இந்த மாதிரி உளரக்கூடிய அண்ணாமலை எல்லாம் வெளியேற்றி விடுவார்கள், நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து பிஜேபியில இருக்கும்னு சொல்லிதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து கனத்த இதயத்தோடு தான் வெளியறனு சொல்றாரு. இன்னைக்கு கூட காயத்ரி ராம என்ன ட்வீட் பண்ணிருக்காப்ல, வெளியே வர்றேன் அண்ணாமலை மாதிரி குறை சொல்லிட்டு பிஜேபியில இருந்து கனத்த மையத்தோடு வெளியே வருகிறேன் சொன்னால் அது ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்றோம்ங்கிற ஒரு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் புனித பய புனிதமாக்கி விட்டு பிஜேபி சரியில்லை அண்ணாமலை சரியில்லை வெளியே வர்றது வந்து அது இரட்டை நிலை தான். அப்ப நீங்க விமர்சனம் உங்க மேல விமர்சனத்துக்கு வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட வேண்டியதுனே, அண்ணாமலையை மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க, பாலியல் ஜல்சா கட்சி என்பதற்கு ஆதாரம் உண்டுதான் வெளியிட வேண்டியதுனே, இதுக்கு திருச்சி சூர்யா எவ்வளவு பரவாயில்ல போல தெரியுது, திருச்சி சூர்யா பிடிச்சிருந்தான்னு சொன்னா பெரிய ஒரு பதவிக்கு போயிருப்பார். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த எவ்வளவு பெரிய குற்றச்செயலை செய்கிறீங்க, எவ்வளவு தவறுகளை செய்கிறீங்களோ பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பிஜேபியுடைய வார்ப்பு அப்படி இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இதான் என்ன மேட்டர்ன்னு சொன்னால், ஏன் அண்ணாமலை பதட்டப்படுகிறார், ஏன் கோபப்பட்டான்னு சொன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, பாரத் ஜோடோ யாத்திரையை பத்தி அவருக்கு ஜீரணிக்க முடியவில்லை, அங்கே வந்து பிஜேபியுடைய அந்த கூடாரம் கலகலத்து போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பாரத் ஜோடோ யாத்திரை நம்ம தெளிவாக பேச வேண்டும், ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரையை வந்து விமர்சனம் பண்ணி அதே பத்திரிகை இதுல வந்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை. அவர் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி வந்து என்ன பண்றாராம், பிரிவினைவாதிகளோட என்ன செய்யறாராம், பயணிக்கிறாராம். யாரு பிரிவினைவாதி? தமிழ்நாட்டுல வந்து அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய ஒற்றுமை பணியத்தை தொடங்கி வைத்ததே யார், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப ஸ்டாலினை வந்து பிரிவினைவாதின்னு சொல்றீங்களா? கனிமொழி எம்பி உட்பட பிசிகாவுடைய தலைவர் தோல் திருமாவளவன் எம்பி அவர்கள் உட்பட பல பேர்கள் அந்த என்ன செய்யறாங்க, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஜனநாயகத்தை கடவாய்ப்பற்களால் கடித்து கொண்டிருக்கக்கூடிய தேசியவாதி நடந்து சென்றிருக்கிறார்கள், பேரணியில பங்கெடுத்திருக்காங்க. அப்ப யார நீங்க பிரிவினைவாதின்னு சொல்றீங்க? ஃபரூக் அப்துல்லா கலந்துருக்காரு, அவர் பிரிவினைவாதியா? அப்ப அவரு அப்ப பிரிவினைவாதி எதுக்கு நீங்க வந்துட்டு முதலமைச்சராக நீங்க ஆக்குனீங்க? ஏன் இந்த நாட்டுல வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. அப்ப என்னன்னு சொன்னா வாய்க்கு வந்தபடி உடனே பாக்குறோம், ஏன் கமலஹாசன் போய் நின்றார், இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. கமலஹாசனை அவர்களை
அவரு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க நம்ம அவரை என்ன செய்யல பெரிய ஒரு அரசியல் தலைவராகவோ இல்லை, அவரு சிறந்த ஒரு கலைஞர், சிறந்த நடிகர், இந்தியா ஃபுல்லா பேசப்படக்கூடிய ஒரு என்ன சொல்றது, பல அவார்டுகளை வாங்கின, பல விருதுகளை வாங்கின சிறந்த நடிகர் இல்லையா? அப்போ ஒரு பாலிவுட்டு ஹாலிவுட்டு கோலிவுட்னு சொல்லுவாங்களே எல்லா வீட்டிலையும் வந்து அவர் கால் பதித்த ஒரு நடிகராக இருக்கிறது காரணத்தால இவர் போய் நின்று என்ன செய்யறாரு, ரெட் ஃபோர்ட்ல செங்கோட்டையில ராகுல் காந்தி முன்னாடி அப்பியர் ஆகி சில வார்த்தைகளை பேசிவிட்டார். அது இந்தியாவுடைய ஊடகங்கள்ல வைரல் ஆயிட்டு. அது அப்படியே படிச்சு காட்டுறவங்களேன் என்ன சொல்றாருன்னா, மெனி பீப்புள் ஆஸ்க் மீ வை ஐ எம் ஹியர், எல்லாரும் கேட்கிறாங்க நான் ஏன் இங்க நிக்கிறேன்னு. ஐ எம் ஹியர் அஸ் அ இந்தியன், நான் இந்தியனாக நான் இருக்கிறேன். மை ஃபாதர் வாஸ் அ காங்கிரஸ்மேன், அதாவது நிறைய பேசுறான்னு வைங்களேன், அதை ஃபுல்லா கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து காந்தியின் பேரனாக வந்திருக்கிறேன், மகாத்மா காந்தியுடைய பேர குழந்தையா நான் நிக்கிறேன், கொள்ளு பேரனாக இருக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் ஜவஹர்லால் நேருடைய கொள்ளு பேரனாக நிற்கிறார். ரெண்டு பேருமே களத்தில் நிற்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், இந்தியா கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நான் இப்போ தேவைப்படுகிறது. நான் வந்து வேற கட்சியோட தலைவனாகத்தான் இருக்கிறேன், இருந்தாலும் நான் வர வேண்டிய வந்து என்ன செய்ய, நான் வர வேண்டிய வந்து ஐ ஸ்டுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் அண்ட் ஸ்டேண்ட் மை செல், திஸ் இஸ் த டைம் வென் த கண்ட்ரி நீட்ஸ் மீ, இந்த நேரத்தில் இந்த நாடு எனக்கு என்னை எனக்கு நான் தேவைப்படும், நாட்டுக்கு தேவைப்படுது, அந்த அடிப்புல நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசி முடித்தார். அதுல கூட தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லி என்ன செய்யார், ராகுல் காந்தி அவர் பணித்தார். இதான் நடந்துச்சு. அதுல ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொன்னார், நான் இத்தனை கிட்டத்தட்ட பாக்குறேன் ஒரு 100 நாளை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜனவரி 3ஆம் தேதியா, ஜனவரி 5ஆம் தேதியா, அப்ப உத்தரப்பிரதேசல இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தொடங்குற செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கின பிரயாணம், தமிழ்நாட்டில் 4 நாள், கேரளால 18 நாள், கர்நாடகாவில 21 நாள், ஆந்திரால 4 நாள், தெலுங்கானால 12 நாள், மகாராஷ்டிரால 14 நாள், மத்திய பிரதேசத்துல 16 நாட்கள், ராஜஸ்தான்ல 18 நாட்கள், ஹரியானால 12 நாட்கள், டெல்லியில 2 நாட்கள், இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஜனவரி 3ஆம் தேதியில இருந்து யூபியில இருக்கிறாரு யாரு, ராகுல் காந்தி. அதுக்கு பிறகு பஞ்சாப்ல ஜனவரி 10ஆம் தேதி போகிறார். செல்லும் இடங்களில் எல்லாம் மத சகிப்புத்தன்மையை பற்றியும் இந்தியர்களுடைய ஒற்றுமையை பற்றியும் பேசிக்கொண்டே வருகிறார். சென்ற இடங்களில் எல்லாம் அவங்களுக்கு கடுமையான கூட்டம் கூடுகிறது, லட்சக்கணக்கில் மக்கள் திரள்கிறார்கள். ரெட் ஃபோர்ட்ல ராகுல் காந்தி பேசினது, செங்கோட்டையில் பேசினது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையாகும். நான் எல்லா இடத்துக்கும் இந்தியா ஃபுல்லா போய் வந்துட்டு இருக்கேன் பேரணியாக, எங்கேயுமே இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி ரெண்டு சமூகத்திற்கு மேல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு கூடிய வேலையை இந்த ரீபப்ளிக் போன்று டைம்ஸ் நவ் போன்ற மீடியாக்கள் தான் உருவாக்குறது, பிஜேபி தான் உருவாக்குது, ஆர்எஸ்எஸ் தான் அந்த டென்ஷனை உருவாக்குதுன்னு சொல்லி போட்டு உடைத்தார். சர்வதேச ஊடகங்கள்ல அது என்ன செஞ்சு, பிபிசில அதை வந்து செய்தி வெளியிட்டது. அந்த இடத்துல வந்து ராகுல் காந்தி இப்படி போயிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் இந்திரிகளை ஒற்றுமைப்படுத்துகிறார், இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி பலமாகிக் கொண்டே வருகிறது. அவர் செல்லக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அந்த கோஷ்டி பூசன் தான் வந்து தவிர்க்கப்பட்டு ஒரு தலைமையின் கீழ் திரளுகிறார்கள். 2024ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையில மீண்டும் ஆட்சி அமைந்து விடுமோ, ராகுல் காந்தி பிரதமராக முன்னிலைப்படுத்தி விடுவாரோ என்கிற அச்சம் பிஜேபியுடைய தலைமைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தலைமைக்கு வந்திருக்கிறது. அந்த பதட்டத்தை தான் அண்ணாமலை என்ன செஞ்சாரு, நேற்று அந்த அந்த இதை வெளிப்படுத்தினார், அந்த இயலாமையை வெளிப்படுத்தினார். இது ஒன்னாவது காரணம், அந்த அவர் செய்த கொலையை மறைப்பதற்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, ஜக்கிய காப்பாத்துறதுக்காக அண்ணாமலை அமலப்படணும் இல்ல, அந்த ஜக்கி வாசுதேவன் தான் அதுல மேட்டு, சுபசிரி வந்து அந்த கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஊரு கூட என்ன நினைக்கல, ஆலந்துறை, ஆலாந்துறை என்று சொல்லக்கூடிய அந்த போலீஸரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிற்றூர்ல பிறந்தவங்க தான் அந்த சுபஸ்ரீ. சுபஸ்ரீ அதுலயும் சிரி இருக்குது, சிரி இருந்தாலே அந்த கொலையில வந்து மர்மம் தான், சிறிமதி குலமாய் தான். சிறிமதியுடைய அந்த மரணத்துல வந்து இன்னுமே விடை தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, எவ்வளவு எவிடன்ஸ் இருந்தோம், எவ்வளவு ஆதாரங்கள் இருந்தோம், தற்கொலைன்னு சொல்லி நோக்கி பயணிக்கிறாங்கல்ல, இப்ப நம்மளை போன்ற ஊடகவியாளர்கள் வழக்கறிஞர்கள் தானே அதை பிடித்து நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த சுபஸ்ரீ மேட்ரு, இந்த சுபஸ்ரீ மேட்டரை வந்து புதிய தலைமுறையுடைய அந்த தொலைக்காட்சி ஊடகத்துறை நிருபர் வந்து அது கொலைங்கிற மாதிரி சொன்ன காரணம் என்னன்னா, அவர் வந்து சும்மா கற்பனையில சொல்லலை, ஏன்னா அந்த அதுக்குள்ள நம்ம போகும்போது ஈஷா யோகா மையத்தினுடைய அத்தனை லீலைகளும் வெளியே வரும். ஏன்னா சுபஸ்ரீயுடைய அந்த மேட்டர் நீங்க நோண்டும் போது 3500 பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு, யோகா செய்யக்கூடிய அளவுக்கு ஜக்கி வாசுதேவன் வந்து காட்ட அழிச்சாரா, அவ்வளவு பெரிய மைதானம் இருக்கா,
3500 பேர் வந்து நீங்க யோகா செய்யக்கூடிய அவங்களுக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய அந்த அந்த ஃபெசிலிட்டி அங்க இருக்குதா? 3500 பேர் தனித்தனியா தங்கக்கூடிய அளவுக்கு விடுதி இருக்குன்னு சொன்னா அந்த யோகா மைதானம் எவ்வளவு பெரிய காடுகளை அளித்திருக்கிறார் என்கிற ரகசியங்கள் எல்லாம் வெளியே வரும் என்பதற்காகத்தான் அண்ணாமலை என்ன செய்யறாரு, இந்த புதிய தலைமுறையுடைய அந்த அந்த நிர்பட்டம் பாகிறார். இப்ப நான் திரும்ப கேட்கிறேன், இன்னைக்கு நான் அதே கேள்வி அண்ணாமலை நான் திரும்ப கேட்கிறேன், புதிய தலைமுறை நிருபர்கள் வந்து கொலை சொல்றதுக்கு நீங்க குலகாரண குலக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்கிற அண்ணாமலை அவர்களே, நீங்கள் வந்து பாரத ஜோடோ யாத்திரையே ராகுல் காந்தி உடைய பேரணியே பிரிவினைவாதிகள் என்று சொல்லியிருக்கேன், பிரிவினைவாதியோட கை கொடுத்து கொண்டு போகிறான் என்று சொல்லியிருக்கேன். அப்ப பிரிவினைவாதிக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? இப்ப நீங்க வந்து கொலை என்று சொல்லும் போது ஆதாரத்தை நீங்க கேட்காமல் நீங்க கொலைகாரனுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா நீங்க கேட்ட கேள்வி உங்களை நோக்கி திரும்புகிறது. அப்ப தேசத்தை பிரிவினைவாதிகளுக்கு உங்களுக்கு தொடர்பு என்றால் நிச்சயமா ஒரு வகையில வந்து ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்குமோன்னு நம்ம ரொம்ப தோணுது. ஆனா இது வந்து அதை பொருத்த முடியாது. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது கொலைன்னு கேட்பாங்க, தற்கொலைன்னு கேட்பாங்க, ஆதாரம் வந்து வெளியூர்ல இல்லைன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அண்ணாமலை வந்து கொந்தளிப்பது வந்து அவரு டென்ஷன் ஆகுது என்று சொன்னால் அவருடைய இயலாமையை காட்டுகிறது, அவருடைய தோல்வியை காட்டுகிறது. விரைவில் அண்ணாமலை அந்த தமிழக பாஜகவுடைய அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்று நான் நினைக்கிறேன். என்ன நடந்திருக்கு, எதுக்கா பாட்ட போறாரு, பின்னாடி இவ்வளவு அரசியல்காரர்கள் இருக்குன்றத நீங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. இதை மக்கள் பார்வைக்கு அப்படியே விட்டுவிடுறேன், நல்லது கிட்ட அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த மாதிரியான விவாதச் சூழல் அரக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறது. ரொம்ப நன்றி சார். நன்றி.